அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்துநாரன் நம்ம நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்காரு. வெல்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். கண் திறந்து பார்க்க வேண்டும் காந்தமலை சாமி, கவலையெல்லாம் போக்க வேண்டும் பொன்னம்பல சுவாமி. கண் திறந்து பார்க்க வேண்டும் காந்தமலை சுவாமி. இந்த அழகான வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். வணக்கம்மா. ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வந்துட்டு ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல் எங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கீங்க சார். பொதுவாக வந்துட்டு ஒரு ராகுக்கேது பயிற்சி ஏற்படுது, இல்லைனா ஒரு சனி பயிற்சி, குரு பயிற்சி ஏற்படுதுன்னா இந்த பயிற்சி நமக்கு நல்ல மாற்றத்தை தரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் எல்லார் மத்தியிலுமே இருக்கு. ஒவ்வொரு பயிற்சியுமே வந்துட்டு நமக்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான தெய்வ வழிபாடுகள் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நைட், அதாவது நாளைக்கு வந்துட்டு குரு பயிற்சி ஏற்பட போகுது. அந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்கும் கொண்டு வரும், எந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணலாம்? ஷூர் மேம். அதுக்கு முன்னாடி இது குரு பயிற்சி அல்ல, இது வந்து குரு பயிற்சியோட அதிச்சாரம். அதிச்சாரம்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு பயிற்சி ஆகிட்டு அதுலேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி ஒரு பொசிஷன்ஸ்க்கு போகுது. இப்போ இவ்வளோ நாள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போ இருக்கிறது மகர ராசியில் இருக்குது. மகர ராசியிலேருந்து குரு பகவான் என்ன ஆகிறார்னா, அதிச்சாரமாக போய் கும்ப ராசிக்கு ட்ராவல் ஆகிறாரு. தட் இஸ் நாளைக்கு காலையில். ஸோ இந்த இதை வச்சு நீங்கள் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம், இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னா அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. ஜனனகால ஜாதகமே, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஜனனகால ஜாதகமே வந்து உங்களுக்கு திண்ணமாக இருக்கும். ஆனால் இதில் என்ன, இந்த டயத்துலேருந்து உங்களுக்கு ஜூன் மாதம் 16 வரைக்கும் ஜென்ரலாகவே வந்து மாற்றங்கள் வந்து எல்லா ராசிக்கும் வந்து ஒரு 20%ன்றது வந்து இருக்குங்கிறதுல எல்லா அளவும் மாறுபட்ட கருத்தில். அப்போ அதை நீங்கள் எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் ஒரு தடவை போய் காட்டிட்டு. ஏன்னா சில நேரத்தில் இந்த காலங்களில் வந்து சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வருங்க. இது வந்து அனுபவ ரீதியான உண்மை. சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க, திடீர்னு ஒரு காலங்கள் ஒரு 5-6 நாளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு, ஸோ இந்த மாதிரி யோகங்கள்லாம் ஏற்படுறது உண்மையே. ஸோ இதை நான் அன்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அதிசார பயிற்சினால் ஒரு 20%ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மாற்றங்கள் இருக்க தான் போது. அப்போ உங்களுடைய குடும்ப ஜோதிடரனை போய் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் போய் பார்த்துட்டு அந்த ஜனனகால ஜாதகத்தில் உள்ள என்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கோங்க. பட் ஜென்ரலாக ஓவராலாக, ஏன்னா அந்த 12 ராசிக்கும் நம்ம சொல்லி அது இது பண்ணுறத விட, இந்த 20% பலனுக்காக நம்ம சொல்கிறத விட, பட் இதுக்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஜென்ரலாகவே எல்லாருமே என்ன செஞ்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த இதுலேருந்து வரக்கூடிய இந்த காலங்களில் ஒவ்வொரு வியாழக்கிழமை வரக்கூடிய காலங்கள் நீங்கள் எந்த ராசியாக வேணால் இருங்க, எந்த லக்னமாக வேணால் இருங்க. எதுக்கு இந்த லக்னம் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம். சில பேருக்கு ராசியும் லக்னமும் ஒன்றாகவே வரும். அந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா, நீங்கள் பிறந்த கிழமைகள்லேயும் அதே மாதிரி வியாழக்கிழமைகள்லையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், குரு பகவான்னா நவகிரக அரசரான குரு பகவானை போயிட்டு கொண்டக்கடலை மாலை போட்டு, அதே போல் ஒரு மஞ்சள் நிற பட்டோ இல்லை துணியோ சாத்திட்டு வர்றதும், அதே போல் அர்ச்சனை செய்துட்டு அதோட அதிதேவதையான நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபட்டுட்டு வர்றதும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இது ஜென்ரலான உள்ளது. உங்களுக்கு ஈவன் அந்த அதிசார பலனில் வந்து தப்பாக யாராவது சொல்லியிருந்தாலும் இதுக்காக பயந்துக்காதீங்க. இதை நீங்கள் இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது ரொம்ப கொஞ்சம் அந்த மோசமான காலங்களாக ஜூன் மாதம் 16 வரைக்கும் இருக்கிற பட்சத்தில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 20% டிக்ளைன் கூட ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இது பலன் நல்லா, இது வந்து மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி ஒருவேளை உங்கள் அதிசார பலன்கள் வந்து உங்கள் ராசிக்கு நல்லபடியாக சொல்லப்பட்டிருக்கிற பட்சத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதே பலாபலனை நீங்கள் இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது அன்பர்களே, அது இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல இதாக கிடைக்கும். அப்போது அந்த ஒரு சில பேருக்கு அதே மாதிரி இந்த காலங்களில் வந்து ஒரு விபரீத ராஜயோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அந்த அதிசாரத்தில் ஏற்படுதுங்கிறது உண்மை, சரிங்களா? அப்போ அதை நீங்கள் எப்படி நீங்கள் கண்டுகொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசோதிக்கும் பொழுது, நம்ம கிட்ட வரும்போது சில நேரங்களில் இந்த டேட்ஸ்லாம் கொடுப்போம், அந்த டேட்ஸ்லாம் அவங்களுக்கு வியக்கத்தக்க இது நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அது டெக்னிக்கலாக அதை பார்க்கறக்கும் போது அதை நம்ம சொல்லிடுறோம். அதே போல் உங்களுடைய ஜோதிடரையும் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது அவங்களும் உங்களை கைட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு, மெயினாக அந்த வழிபாடை தெரிஞ்சுக்கோங்க. அந்த வழிபாடை தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த ஜூன் மாதம் 16 நல்ல மாற்றங்கள் இருக்கும். பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த அதிசார காலங்களில் எல்லாருக்குமே இந்த தொழில் ரீதியான ஒரு முடக்கங்கள் இருந்தது வந்து கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் அது மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜூன் மாத டயத்துக்குள்ளே ஏற்படும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் தடையாக இருந்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதாவது பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். குடும்ப பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து அந்த குடும்ப பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது அதே மாதிரி இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தில் அந்த கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதிரி இது பண்ணிட்டு வரும்போது தனப்பிராப்தியும் ஏற்படும்ங்கிறதுல எல்லாமும் மாறுபட்ட கருத்து இல்லை. அந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கோங்க. வழிபாடுகளை செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதனால் அந்த அதிசார குரு பயிற்சினால் இந்த கோச்சார ரீதியான மாற்றங்கள்னால ரொம்ப பெரிய பயம் பயந்துக்க வேண்டாம். இதை நீங்கள் குடும்ப ஜோதிடரை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜோதிடரை பார்க்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அன்பர்களே. குரு அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவானை பற்றி பேசும்போது எல்லாரும் சொல்லக்கூடியது பொதுவாக ஒரு ஜாதகருக்கு குரு பார்வை வந்துருச்சு நிச்சயம் உடனே கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. பொதுவாக கல்யாணத்துக்கு தான் இந்த வார்த்தையை அதிகப்படியாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த குரு பார்வைனா என்ன? குரு பலன் வந்த உடனே திருமணம் கச்சிதமாக முடிஞ்சிருமா? கண்டிப்பாக மேம். பட் இது வந்து உண்மைதான். மேடம் சொன்ன மாதிரி குரு பலம் வந்துடுது அப்படின்னு சொல்ல சொல்கிறது தான். ஆனால் சில ஜாதகங்களில் எப்படின்னா இது எல்லாருக்கும் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது சில பேருக்கு குரு பார்வை படம் பொழுது அது தீய விஷயங்களும் கொடுக்கும். குரு நல்லவர் சுபர்ன் முழு சுபர்னு சொன்னாலும் அது ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து. இப்போ கல்யாணம்னு மேடம் கேட்டுட்டனால அந்த கல்யாணம்னு வரும்பொழுது அந்த கலத்திர ஸ்தானத்தையும் பார்க்கணும். இன்னொரு பிளானட்டும் இருக்குங்க. இப்போ நீங்கள் வெறும் வந்து குரு பகவானை மட்டும் பார்க்கறதுனால இல்லைங்க. அவர் தேவ குருவாக இருந்தாலும் அசுர குரு சுக்கராச்சாரியாரையும் பார்க்கணும். அந்த சுக்கராச்சாரியாரையும் பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா அது வந்து எப்படி தான் நீங்கள் கல்யாணத்தில் மார்னிங் லைஃப்னு ஒன்று இருந்ததுன்னா இரவு வாழ்க்கைன்னு ஒன்று உண்டுங்க. அப்படிங்கும் போது அந்த ஜாதகத்தில் வந்து அந்த மாதிரி அந்த தன்மையே இல்லாத ஒரு நபருக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருக்காதுங்கிறது யதார்த்த உண்மை. அதே போல் ஜென்ரலாகவே இந்த சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது மூணாவது ஸ்தானம்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதியிலேருந்து நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த மூணாவது ஸ்தானம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி கலத்திர ஸ்தானம் அதோட பார்வைகள் ஏதாவது அதில் வந்து அசுப பார்வைகள் ஏதாவது இருக்கா? அதே மாதிரி மெயினாக நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தாங்க, இந்த குரு பயிற்சியாக இருக்கட்டும் இந்த ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுத்தி அந்தரங்கள் அந்த அந்தரத்தில் வரும்பொழுது அந்த கல்யாணத்துக்குன்னு சொல்லி அந்த சுய ஜாதகத்துக்கு இந்த பிளானட்ஸ் இருக்கும். அதில் உள்ள கோள்களில் உள்ள சில குறைகள் இருந்ததுன்னா அந்த வழிபாடுகளை நீங்கள் வந்து வழிபாடுகளை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜோதிடர் வழிபாடுகள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஜோதிடரை அணுகி அந்த வழிபாடுகளையும் செஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டப்பொருத்தங்கள் பார்த்து. ஏன்னா இந்த வெறும்னா இந்த இன்டர்நெட்டில் பார்க்குறதுலையோ இந்த நோட்டில் பார்க்குறதுலையோ நீங்கள் வந்து ஒரு பொருத்தம் பார்த்து பார்க்கக்கூடிய திருமணங்களை விட கட்ட பொருத்தம் பார்த்து கரெக்டான இதில் ஏன்னா சில இதில் வந்து நீங்கள் ஒரு சில பொருத்தங்கள் இல்லாமல் கட்ட பொருத்தத்தில் அமைஞ்சிடும் போது அவங்க ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்கன்றது உண்மை. சில காலங்களில் நீங்களே எடுத்து பாருங்கள், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமே பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் ஜாதகமே இருக்காது, ஆனால் அவங்க ரொம்ப நல்லா வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் ஜாதகமாக கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் பார்ப்பாங்க, போய் கல்யாணம் பார்த்து வைப்பாங்க, பட் அவங்களோட லைஃப் நல்லா இருக்காது சரிங்களா. அப்போ அதுவும் வந்து அந்த ஜாதகத்திலேயே இருக்கும். அந்த ஜாதகத்தில் இருக்கணுமா இவங்க தப்பான இடத்துக்கு போகணும், தப்பான ஆட்களை பார்க்கணும், அது மூலமாக அவங்க இதாக ஆகணும்னு சொல்லியும் இருக்கும். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா ஒரு இது கல்யாணம்னு பார்க்கும் பொழுது குரு பலத்தையும் பாருங்கள், அதே மாதிரி சுக்கராச்சாரியார் இதையும் பார்க்கணும், ஜனனகால ஜாதகத்தில் அவங்களுக்குள்ள யோக அவயோக விஷயங்களையும் பாருங்கள். குறிப்பாக வந்து அந்த கட்டப்பொருத்தம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சில லட்சணங்கள் உண்டுங்க. அந்த ஜாதகத்தை எடுக்கும் பொழுது நல்ல கற்றவர்களுக்கு நான் சொல்கிறது புரியும். அப்படிங்கும்போது அதையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த முடிவுகள் எடுக்கும்போது அவங்க சுபிக்ஷமாக வாழ்கிறாங்கன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே. ஓகே சார், நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கங்க. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. புதியுகத்துக்கு தான் கால் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? பேர் திருப்பூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன், வசந்தி பேசுகிறேன். ஓகே வசந்திம்மா, இது யாருக்கான கேள்வி? எங்க வீட்டுக்காரர் குடும்பம் சரியில்லைங்க, அது கேட்கணும். ஓகேம்மா, அவரோட பிறந்த தேதி என்னம்மா? பிறந்த தேதி 1971ங்க. மாதம்? அக்டோபர் மாதம் 6ஆம் தேதிங்க. நேரம்? 2:30. ஓகே. அவரோட 2:30ங்க. அவர் ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? மேஷ ராசி. வரண நட்சத்திரம் லக்னம்மா? மேஷ ராசி.
லக்னம் தெரியுதுங்க மேஷ ராசி பலன் நட்சத்திரம். சரிம்மா பேசலாம். அம்மா காலை வணக்கம் வசந்தி அம்மா. நீங்க கவலைப்பட வேணாம்மா, உங்க கணவருக்கு கூடிய விரைவில் சரியாயிரும்மா. நீங்க ரொம்ப பயந்துக்க வேண்டாம். இவருக்கு நீங்க விடாம நீங்க செய்ய வேண்டியதுமா சாய ரட்சை நேரத்துல, சாய ரட்சைன்றது 5:30 to 6 ஈவினிங் டயத்துல நீங்க என்ன செய்யுங்கன்னா, உங்களுடைய நிலைவாசல், நிலைவாசல் இதுல கிழக்குல இருந்தாலும் சரி, மேற்குல இருந்தாலும் சரி, வடக்குல இருந்தாலும் சரி, தெற்குல இருந்தாலும் சரி, அந்த நிலை எந்த திசையில உங்க வீடு இருந்தாலும் அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. அந்த நிலைக்கு நடுவுல நின்னுக்கோங்க. நின்றுட்டு அந்த சாயங்கால நேரத்துல வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்க செய்ய வேண்டியது வந்து கையில ஒரே ஒரு ஸ்வீட்டோ, ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ ஜீனியோ வாயில போட்டுட்டு நீங்க மனசார நினைச்சுக்க வேண்டியது லக்ஷ்மி நரசிம்மரை மனசார நினைச்சுக்கோங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை வந்து இன்டர்நெட்ல எடுங்க. அதை எடுத்தீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள்மா. நரசிம்மருக்கு மறுநாள் கிடையாது. அதே போல திருச்செந்தூர் முருகனை மனதார நினைத்து, மனதார நினைத்து சகப்பு கலர் துணியை எடுத்துட்டு அதுல வந்து நீங்க ₹1 காசோ ₹2 காசோ தினைக்கும் வந்து அவரோட தலையை சுத்தி 27 தடவை சுத்திட்டு போட்டுட்டே வாங்கம்மா. அதோட சேர்த்து நீங்க செய்ய வேண்டியது வந்து கஞ்சனூர் இருக்கக்கூடிய சிவபெருமான் சுக்கராச்சாரியாருக்கு கண் கொடுத்த ஸ்தலம், அந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சிவபெருமானுக்காக நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா, முடிச்சதுக்கு அப்புறமா நான் பால் அபிஷேகம் பண்றேன்னு சொல்லிட்டு அவருக்கு சரியானதுக்கு அப்புறமா பால் அபிஷேகம் பண்றேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. இது நல்லபடியாக கூடிய சீக்கிரம் சரியாயிருமா. உடல்நிலை சரியானவொன்னா புதியகம் டிவி கூப்பிட்டு சொல்லுங்க. வணக்கம்மா. ஓகேமா, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? உடல்நலா பிடிக்க வேண்டிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரகோச மங்கைமா. உத்தரகோச மங்கைக்கு, உத்தரகோசை மங்க, உத்தரகோச மங்கையை விடாதீங்கம்மா. உத்தரகோச மங்கைக்கு போயிட்டுமா, உத்தரகோச மங்கையை போய் வழிபடுறதும், புதன்கிழமைகளில் வழிபடுறதும், நட்ராஜர் அங்கே போய் வழிபடுறதும்மா. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வாராகிம்மா, அந்த வாராகி அம்மனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுமா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மனசார நினச்சிண்டு குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படிங்கிற மந்திரத்தை ராஜராஜனுக்கு வந்து கருவூரார் சொன்ன மந்திரத்தை நீங்களும் ஜபம் செஞ்சுட்டே வாங்க. அந்த வாராகி அம்மனை பிடிச்சிக்கோங்க. இதில் வந்து குண்டலின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஓமுங்கிறதையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஜபங்கள் பண்ணிட்டு வாங்க. கூடிய சீக்கிரம் நல்ல தகவலோடு நீங்கள் திருப்பியும் கால் பண்ணுவீங்கம்மா. எல்லாமே நல்லா இருக்கும்மா. நன்றிம்மா. ஒரு சில ஜாதகருக்கு போய் ஜாதகம் பார்க்கும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு குரு சாபம் இருக்கு, குரு தோஷம் இருக்கு. இந்த வார்த்தையை கேட்டோன்னே ஒரு பயம் வந்துடும், என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன மாதிரியான தோஷமாக இருக்கும் சார், அதுலேருந்து வெளிவர முடியுமா? ஷோர் மேம். மேடம் கேட்ட மாதிரி குரு சாபம், குரு தோஷம் இதெல்லாம் வந்து உண்மைதான். அப்போ இதுக்கெல்லாம் வந்து வழி இருக்கானா, இந்த தோஷங்கள் இருக்குன்னா விதின்னு ஒன்று இருந்தால் விதி விளக்குன்னு ஒன்று உண்டு. அதுக்குள்ள விஷயங்கள் அடிக்கடி மகா பெரியவர் சொல்கிற மாதிரி தான், தெய்வீகமான வழிபாடுகள் மூலமாக கிடைக்கும் பரிகாரமே உண்மையான பரிகாரம். அதனால் இது வந்து இதுதான் உண்மை. அதை வந்து அதே மாதிரி அவரவர் உணரணும். அந்த வழிபாடுகள் இப்போ ஒருத்தர் கேட்குறாங்கன்னா அந்த கோயில்களுக்கு போக சொல்கிறது, வழிபாடுகள் சொல்ல சொல்கிறது, தன்னை உணர சொல்கிறதுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சி நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய வலி, வேதனை, சந்தோஷம், துக்கம் அவரவருக்கு மட்டுமே புரியும். அதோட வேல்யூ வந்து ஒரு மூணாவது மனிதருக்கு தீதும் நன்றும் பிறர் தருவாரா, நான் கொடுக்குறனால ஒருத்தர் கிடைச்சிறதோ அது மாதிரி கிடைக்காத பட்சத்தில் இருக்கிறனால. அந்த மாதிரி ஒரு வேளை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து விடாமல் நீங்கள் வந்து சித்தர்களோட வழிபாடுகள். இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பதஞ்சலி சித்தரோட குரு பூஜை உண்டு. அதே மாதிரி இந்த வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ராமானுஜர் சுவாமிக்குள்ள குரு பூஜை உண்டு. அதே மாதிரி சித்த மகாபுருஷர்களோட குரு பூஜைகளை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி திதிகள், இந்த
திதிகளில் வரக்கூடிய விஷயங்களில் டெய்லியே வரக்கூடிய திதிகளுக்கு திதி பூஜைகள்னு ஒன்றுங்க. அப்படி உங்களுக்கு அந்த திதி பூஜைகள் சம்மந்தமாகவும் குரு பூஜைகள் பற்றி விளக்கங்கள் வேணும்னா நம்ம இலவசமாகவே நிறைய பஞ்சாங்கங்கள் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். அது கேலண்டர் மாதிரி எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இலவசமாக தான் கொடுக்குறோம். அதையும் நீங்கள் வாங்கி அதுக்குள்ள வழிபாடுகள் குரு பூஜை எப்படி செய்யணும் பண்ணணுங்கிற அதுக்குள்ள விளக்கமும் நம்மளாக ரெடி பண்ணுறதுங்க. அதெல்லாம் அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். சென்னை ஆஃபீஸில் வாங்கிக்கலாம், திருச்சியில் வாங்கிக்கலாம். விருப்பமாக இருக்கிறவங்க கொரியர் அனுப்ப சொன்னீங்கன்னா கொரியருக்குன்னு ஒரு சின்ன கட்டணம் கொடுத்தீங்கன்னா அதையும் நம்ம கொடுக்குறோம். அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா குருலிங்கம்னு சொல்லிட்டு அதை நம்மளாவே ஸ்பெஷலாக தாந்திரிக ரீதியாக சில முறைகளோடு நம்ம செய்கிறோம். அதையும் நம்ம இலவசமாக தான் கொடுக்குறோம். இதுக்கு நம்ம வந்து காசாக கொடுக்கறது இல்லைங்க. அதை விருப்பப்படுறவங்களும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கீழே உள்ள நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சென்னை திருச்சியில் இருக்கவங்க நேராக வந்து இலவசமாகவும் வாங்கிக்கலாம். அதோடு சேர்த்து வந்து வெளியில் இருக்கிறவங்க கொரியர் சார்ஜஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அதை நம்ம உங்கள் வீடுக்கே அனுப்புகிறோம். அப்போ இதை நீங்கள் வச்சுன்னு நீங்கள் என்ன செய்யணும், குருவாரங்களில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா வில்வத்தால அர்ச்சனை, வில்வத்தால அர்ச்சனை பண்ணும்போது ராவணேஸ்வரரோட போற்றி வழிபாடுகள் நீங்கள் செய்கிறது. அதே போல் தட்சிணாமூர்த்தி சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பழமை ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு போயிட்டு நீங்கள் பண்ணிட்டு வர்றதும், அதே போல் பக்கத்தில் உள்ள நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா பக்கத்தில் ஒருவேளை நீங்கள் பெருமாளை கும்பிட்றவங்களா இருந்தால் பெருமாள் கோயில் இருக்கிறதுல ராமானுஜர் சந்நிதி இருக்கிற இடங்களில் வந்து ராமானுஜர் சந்நிதிக்கு போய் நீங்கள் துளசி கொடுத்துட்டு வர்றதும், அதே மாதிரி மெயினாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் கற்றுக் கொடுத்த குருமார்கள்லாம் நீங்கள் படித்த வாத்தியாராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது கலைகள் சொல்லி கொடுத்த குருவாக இருக்கலாம், அவங்களெல்லாம் நிந்திக்கக்கூடாதுன்னா அப்போ இந்த மாதிரி சாபங்கள் வாங்கின ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு இது பேசுவாங்க, அவங்க கற்றுக் கொடுத்தவங்களே திட்டுவாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது அவங்களோட தாக்கங்கள் வந்து நம்ம என்னதான் பூஜைகள் பண்ணாலும் அதில் உள்ள பலன்கள் இருக்காது. ஸோ அந்த மாதிரி திட்டுறதும் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லாமல் பெரியவாளை திட்டாமல் வீட்டில் இருக்கிறவங்கள வந்து பெரியவங்களை பேசாமல் அவங்களை வந்து தப்பான கடு சொல்கள் இல்லாமல் இருந்தாலே இதுக்குள்ள விஷயங்களாக பரிகாரங்களாக மாறும். வேணுங்கிறவங்க நம்ம முன்னாடியே சொன்ன விஷயங்கள் வேணும்னு சொல்கிறவங்களும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க அன்பர்களே. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் மல்லிகா. எனக்கு டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் தெரியும். ஓகே, ஃபைன்மா. இது யாருக்கான கேள்விமா? எங்களுக்கான கேள்வி தான் மேடம். சரி, ஓகேம்மா. உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னம்மா? 11/5/1968. ஓகே. டைம் ஆஃப் பர்த் தெரியுமாம்மா? டைம் ஆஃப் பர்த் தெரியாது, பட் ராசி தெரிஞ்சா ரிஷப ராசி. ஓகேம்மா, பேசலாம். அம்மா காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. அம்மா நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நம்ம ஒரு தகவல் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் ஒரு பொய்யான தகவல் வேணால் கொடுக்கலாமா? பட் அப்படி கொடுக்க விரும்பலை. நீங்கள் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் ஜோதிடரை பக்கத்தில் இருக்கிறத கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு லக்னமுன்றதும் முக்கியம், நட்சத்திரம்ங்கிறதும் முக்கியம். அதை வச்சு முழு பலன் அதை வச்சு மட்டும் சொல்ல முடியுமானா? இல்லைம்மா. பட் ரிஷபத்துக்கு ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இருந்துட்டு வந்த ஒரு 3 வருட காலங்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். அந்த மாற்றங்கள்ங்கிறது இன்னொரு 2 மாத காலங்கள்லேருந்தே உங்களுக்கு தெரியும். உங்களுடைய சுய ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கிட்ட போய் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்கம்மா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு சார். உங்களை நேரடியாக சந்திக்கிறது வந்து எங்கே வந்து சந்திக்கலாம்? ஓகேம்மா. இது சென்னையில் வந்து டி நகரில் ஆஃபீஸ் இருக்குங்க. இது நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம். நம்ம ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறது இல்லை. விருப்பமாக இருக்கிறவங்க வந்து சென்னையில் அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து நம்ம சென்னையில் இருக்கோம். செவ்வாய் புதன் வியாழன் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்கோம். அதே மாதிரி ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் வேணுன்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கும்போது அது கொஞ்சம் டைம் ஆகும் ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸுங்கிறது, பட் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம கிளாஸஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 48 டேஸ் கிளாஸஸ்ங்கிறது நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கும். விருப்பமாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் அதில் பதிஞ்சிக்கலாம். பை த வே, நீங்கள் அந்த இதுக்கு என்ன நம்பி ஒரு 170 பேர் வந்து எனக்காக நம்பி நீங்கள் பணம்லாம் கட்டியிருந்தீங்க. உங்களுக்கு அது என்ன காரணம்னு தெரியும். ஸோ அந்த இதில் கிளாஸஸ்க்காக பண்ணியிருந்தீங்க, அதுக்கு என்ன நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அந்த வகுப்புகள் 1-to-1 கிளாஸஸும் போயிட்டுருக்கு. விருப்பமாக இருக்கவங்களும் அதில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் அடிக்கடி உங்களுக்கு அன்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்கிறது தான், எனக்கு கால் பண்ணும்போது சாமிஜி சாமி இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க. நான் ஒரு நார்மலான மனுஷங்க, நான் ஒரு ஜோதிடர் அவ்வளோதான். அதனால் என்னை சாமின்னு கூப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் அன்னீசியாக இருக்குது. அதனால் அப்படி கூப்பிட வேண்டாம். அந்த பெய்டு கன்சல்டேஷன்ஸ் பண்ணும்போது என்னால் முடிஞ்சது உங்களுக்கு எந்த வகையில் வழிகாட்டியாக இருக்க முடியுமோ அந்த வகையில் தெய்வ அனுகூலத்தோடு உங்களுக்கு என்னென்ன கைட் பண்ண முடியுமோ கைட் பண்ணி தரேன் அன்பர்களே. நன்றி. நன்றிம்மா.